பிரிவாச்சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவாச்சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவாச்சரணம். ஜன்மாத்யஸ்யயதோன்வயாதிதரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராடே தேனே ப்ரஹ்மஹ்ருதாயாதிகவயே முஹ்யந்தி யத்சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். 21வது அத்தியாயத்தில் பிரவேசிக்கிறோம். கர்தம தப ஆதி நிரூபணம் அதாகும் இந்த அத்தியாயத்தோடு பேர். கர்தம பிரஜாபதியோடு தபஸ் தொடங்கின விஷயங்களாகும். அப்போ இந்த கர்தமராரி அவர் எதுக்கு தபஸ் பண்ணினார், வேற என்னெல்லாம் காரியங்களாகும் இதிலேங்கிறது நமக்கு பார்ப்போம். விதுரவாச்சா, விதுரனாக்கும் கேள்வி கேட்கிறார். ஏதாவது ஒரு பதில், ஒரு ஒரு விவரணம் கொடுக்கணுமானா ஒரு கேள்வி வந்து தானே முடியும். அதனால ஆத்யமா விதுரர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஸ்வாயம்புவஸ்ய சமனோர் வம்ச பரமசம்மத தத்யதாம் பகவன் யத்ர மைதுனேனே மைதுனே நைதிரே பிரஜாஹ. ஸ்வாயம்புவஸ்ய மனோஹோ வம்சஹ பரமசம்மத. ஸ்வாயம்பூ மனு நன ஸ்வயம்பூவோடு புள்ளையான மனு அர்த்தம். பிரம்மாவோடு புள்ளையான மனுவோடு வம்சம் குலம் பரமசம்மத எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டதாக. அதனால தானே அந்த மனுஷியாளை மனுக்களை சிருஷ்டிச்ச உடனே பிரம்மாவுக்கும் ஒரு திருப்தி வந்தது, தேவன்மாருக்கும் எல்லாம் அது சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருக்கும் பிடிச்சதாக்கும் மனுவோடு வம்சம். ஏன்னா எத்த மைதுனேன பிரஜாஹா ஏதிரே. இந்த மனுவோடு தலைமுறையாக்கும் மாணவன்மார் நம்மளல்ல, மனுஷியால் அர்த்தம். இந்த மனுஷியாளோடு வம்சம் நிலநில்க்கிறது ஆண் பெண் சேர்க்கையினாலே ஆகும். ஸ்திரீ புருஷ சம்யோகத்தினாலே சந்ததிகள் உண்டாகி அப்படி அந்த சந்ததி பரம்பரைகள் வழியாக்கும் பிரஜகள் வர்த்திக்கிறது. இப்போ நமக்கு சொல்லலாம், மிருகங்களும் பட்சிகளும் எல்லாம் அப்படித்தானே, ஆனா அதுகளுக்கொன்னும் அந்த வம்சங்களுக்கொன்னும் சிரேஷ்டதை இல்லை. மனுஷிய வம்சம், மனுஷன் ஜென்மத்துக்குள்ள பிரத்யேகதை என்னது, இந்த மனுஷிய ஜென்மத்தில தான் பகவத் தத்துவம் என்னதுன்னு சாட்சாத்கரிச்சு அந்த மோக்ஷங்கிற நிலையை அடைய முடியும். அதனாலேயாக்கும் மனுஷ ஜென்மம் ரொம்ப விசேஷப்பட்டதுன்னு சொல்லுது. பட்சி மிருகம் செடி கொடிகள் இவாளுக்கொன்னும் சொன்னாலும் புரியாது, சிந்திக்கிறதுக்குள்ள சக்தி இல்லை, புத்தி இல்லை. அதனால அந்த ஜென்மங்களில் ஒன்றும் இந்த ஆத்ம சாட்சா்காரம் பகவத் தர்சனம் ஞானம் அதுக்குள்ள சாத்தியதொன்னும் இல்லை. அப்போ இந்த மனுஷ வம்சம் அதனாலேயாக்கும் ரொம்ப ஒசந்ததா இருக்கு. அப்ப மனுவோட பரம்பரையில வந்தவாளாக நம்ம எல்லாரும் இந்த மனுஷ வம்சம் எப்படி பெறுகிறதுன்னு கேட்டானா மைதுனத்தால ஸ்திரீ புருஷ சம்யோகத்தினாலேயாகும். அப்போ இந்த மனுஷ வம்சத்தோடு சரித்திரம் எங்கிருந்து தொடங்கித்து, மனுவிலிருந்து தொடங்கித்து, மனுவோடு அப்பாங்கிறது பிரம்மாவாக்கும், பிரம்மாவாக்கும் மனுவை சிருஷ்டிச்சார். அந்த மனுவிலிருந்து அப்புறம் என்னென்னதெல்லாம் உண்டாச்சு, நம்மளை எந்த பரம்பரையிலேயாக்கும் வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் விதுரன் ஆசைப்படுறார். பிரியம் பிரதோத்தானபாதௌ சுதௌ ஸ்வாயம்புவஸ்யவை யதா தர்மம் ஜுகுபதுஹு சப்தத்வீபவதீம் மஹீம். பிரியவிரதன் உத்தானபாதன் ரெண்டு பேராக்கும் ஸ்வாயம்பூவ மனுவோடு ரெண்டு புள்ள குழந்தைகள், ஒரு பொன் குழந்தையும் உண்டு, அது அப்புறம் சொல்லுவேன். ஆரெல்லாம் பிரியவிரதனும் உத்தானபாதனும், இதுல பிரியவிரதனை பற்றி நம்ம அதிகம் கேட்டுட்டில்லை, உத்தானபாதன்கிற பேர் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆராக்கும் உத்தானபாதன், இந்த வாக்கோட அர்த்தம் ஆலோசிச்சா நல்ல ரசமாகும். உத்தானபாதகனா காலை நீட்டு உட்கார்ந்துருக்கப்பட்டவன், காலெல்லாம் கொஞ்ச நேரமா சப்பளா மூட்டி உட்கார்ந்துருக்கும் போது வலிக்குமே, அப்ப அந்த காலை நீட்டினா அப்பா ஆஸ்வாசமா இருக்கு சொல்லுவோம் இல்லவா,
அந்த கால நீட்டிண்டு உட்கார்ந்து இருக்கப்பட்டவன் உத்தானபாதன் வாக்கோட அர்த்தம். அப்போ இந்த உத்தானபாதன் ஆறு துருவனோட அப்பாவாக்கும், இந்த உத்தானபாதனோடு ரெண்டு பொண்டாட்டிமாராக்கும், சுருஜியும் சுநீதியும். அதுல சுநீதியோடு புள்ளையாக்கும் துருவன், பாகவதோத்தமனான துருவன், பரமபக்தன், அப்பாவோடு மடியில சித்தி உட்காரப்படாதுன்னு சொல்லிட்டா, அதாவது சுருஜி சொல்லிட்டா. சுனீதி அங்க ஒரு வேலைக்காரி மாதிரியாக்கும் வச்சிருக்கா, சுருஜி எல்லாத்தையும் அடக்கி பறிச்சா. அப்ப அந்த சுருஜியோடு உத்தானபாதனோடு மடியில ஒரு நாளைக்கு, பாவம் குழந்தை இல்லவா துருவன், எல்லா குழந்தைகளும் அப்பாவோட மடியில உட்கார்ந்து கிடக்கிறதுக்கு ஆசைப்படுமே. அப்போ உத்தமன்கப்பட்டதாக்கும் இந்த துருவனோட சகோதரனோடு பேர். அந்த உத்தமன்கிறது சுருஜிக்கு பிறந்த குழந்தைய. அப்ப சுருஜியோடு உள்ளையான உத்தமன் அப்பாவோட மடியில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டோம். பாவம் சுநீதியோடு உள்ளையான துருவனுக்கு அப்பாவோட மடியில உட்காரணும்னு ஆசை வந்தது, போய் உட்கார்ந்தது. அவரும் ஒன்றும் சொல்லலை, உத்தானபாதன் அது தன்னோட குழந்தை தானே மடியில தூக்கி வச்சுட்டார். இதை பார்த்துட்டு சுருஜி வந்தா, அவளுக்கு கோபம் பொத்துட்டு வந்துடுத்து. வேலைக்காரி மாதிரி இருக்க, வேலைக்காரியோட குழந்தைய நீங்கள் தூக்கி மடியில வச்சுக்கிறாளா சொல்லிட்டு, இறந்தா உனக்கு அப்பாவோட மடியில உட்காரத்துக்குள்ள அதிகாரம் ஒன்றும் இல்லை, அதுக்குள்ள அவகாசம் ஒன்றும் இல்லை. அப்பாவோட மடியில உட்காரணமானா என்னோட பயத்துல பிறக்கணும் சொன்ன அவள். நீ வந்து உங்க அம்மை வெறும் வேலைக்காரி என்ன, வேலைக்காரியோட குழந்தைக்கெல்லாம் ராஜாவோட மடியில உட்காரது அவகாசம் இல்லையே சொல்லுவாள். ராஜாவானாலும் அப்பா தானே, குழந்தைக்கு அப்பாவோட மடியில உட்காரத்துக்கு என்ன. அவரு சண்டாளி ஆரி இந்த சுருஜி இறக்கி விட்டுடுவாள். பாவம் துருவன் என்ன, அவன் அம்மையிட்ட போய் அழுவன், அம்மா சித்தி என்ன அப்பாவோட மடியில உட்காரப்படாதுன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டா. அப்ப சுனீதி இவள் பிறந்தே என்னோட வயத்துல வந்து பிறந்தா இல்லவா, அதுதான் உனக்கு இந்த துர்கதி. அவளோட வயத்துல பிறந்திருந்தானா உனக்கும் உத்தமனை மாதிரி சுவாதந்திரமா அப்பாவோட மடியில போய் உட்கார்ந்துருக்கலாம். ஒரு காரியம் செய், நீ போய் பகவான்கிட்ட போய் உன்னோட இந்த குறைய சொல்லு, பகவான் ஏதாவது வழி பண்ணுவார். இப்போ பகவான் இல்ல, இந்த 5-6 வயசுள்ள குழந்தைக்கு என்ன தெரியும், போ காட்டுக்கு போய் தபஸ் பண்ணு குழந்தையன்னு சொல்லி விட்டுட்டா. நம்மளாரையும் விடுவோம், 6 வயசுள்ள குழந்தைய, 60 வயசானா விட மாட்டா அம்மை குழந்தைய. அம்மைக்கு 85 வயசு, புள்ளைக்கு 60 வயசு, குழந்தேன்னு கூப்பிடுறா, ஷஷ்டி பூர்த்தி ஆயிடுச்சு, என்னாலும் குழந்தை தானே. அந்த சுனீதி என்னதான் தானே, குழந்தைய தபஸ் பண்றதுக்கு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணு சொல்லி விட்டுட்டா. அப்படி போகும்போதையாக்கும் என்ன தபஸ்ன்னா என்னது தெரியாது. அப்படி போகும்போதையாக்கும் நாரதர் வழியில வச்சு இந்த துருவனை பார்க்கிறார். துருவனுக்கு துருவன் கிட்ட சொல்றார், போ மதுவனம் இங்கப்பட்ட அந்த வனத்துக்கு போ, அங்க போய் மகாவிஷ்ணுவை தபஸ் பண்ணு. ஒரு நாமத்தையும் சொல்றார், துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்றார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இந்த மந்திரத்தை ஜபிச்சுண்டு பகவான தியானம் பண்ணு, பகவான் பிரத்யக்ஷப்படுவன், அவர்கிட்ட உன்னோட குறைய சொல்லு, அவரை கட்டாயம் தீர்த்து வைப்பன் அந்த குறைய. அப்படி அந்த கதை துருவச்சரிதம் இதுல வர்றது, இந்த பாகவதத்துல ரொம்ப விசதமா வர்றது. அந்த சமயத்துல நமக்கு அதை பார்ப்போம். அப்ப இங்க சுவயம்பூவ மனுவோடு ரெண்டு குழந்தைகளாக்கும், ரெண்டு புள்ளகளாக்கும் பிரியபிரதனும் உத்தானபாதனும். அந்த உத்தானபாதன்ங்கிறது துருவனோடு அப்பாவும். அப்படி அந்த ரெண்டு பேர் சப்தத்வீபவதியும் மகியும் யதாதர்மம் ஜுகுபதுகு, 7 துவீபுகள், 7 வன்கரைகள், 7 கான்டினன்ஸ்ங்கிறான் அல்லவா, அந்த 7 வன்கரைகள் உள்ள இந்த பூமியை தர்மத்திலிருந்து நழுவாமைக்கு ரட்சிச்சுண்டு வந்தா, பூமியின் அழகா பரிபாலிச்சுண்டு வந்தா, தஸ்ய வைதுஹிதா பிரம்மன் தேவஹூதீதி விஸ்ருதா பத்னி பிரஜாபதே ருக்தா கர்தமஸ்ய த்வயானகா. ஹே பிரம்மன், நன பிரம்மஜன், பிரம்மத்தை அறிஞ்ச யுதிஷ்டிரா, அல்ல யுதிஷ்டிரா அல்ல விதுரா, விதுரா அல்லவே, இவர் தானே கேட்கிறார், விதுர தான் கேட்கிறார். அப்ப இங்க பிரம்மன் கூப்பிடுறதாரு, மைத்ரேய மகர்ஷியே, ஹே பிரம்மஜானியான மைத்ரேய மகர்ஷே, தஸ்ய வை துஹிதா தேவஹூதி இது விஸ்ருதா, இதே மனுவோடு பொண்ணாக்கும் தேவஹூதி, ரொம்ப பிரசித்தியான கீர்த்தி மதியான தேவஹூதின்னு நீங்கள் நேரத்தே சொல்லியிருக்கள். இதுக்கு முன்னாலே அதை சூச்சிப்பிச்ச, அப்ப அதை ஞாபகத்தில் வச்சுட்டு சொல்றாரு. தேவஹூதி அவள் மனுவோடு பொண்ணாக்கும், கர்த்தமஸ்ய பிரஜாபதேஹே பத்னி, அந்த தேவஹூதிய மனு ஆருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார், கர்த்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பிரஜாபதி தானே அவன் ரிஷி துல்லியன்மாராக,
கர்தமருங்கிற ரிஷிக்கு, அந்த கர்தம பிரஜாபதிக்கு தேவகூதிய மனு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு நீங்கள் நேரத்தே சொல்லிருக்கள். அனகா துவயா உக்தா, ஹே நிர்மலனான மைத்ரேய மகர்ஷே, இந்த விஷயம் நீங்கள் நேரத்தே சொல்லிருக்கள், அதல்ல எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. தஸ்யாம் சவை மகாயோகி யுக்தாயாம் யோக லக்ஷணைஹி சசர்ஜ கதிதா வீரியம் தன்மே சுஸ்ரோஷவே வதா. யோக லக்ஷணைஹி யுக்தாயாம் தஸ்யாம், அவள் வந்து சாதாரண ஒரு ஸ்திரீ அல்ல. ஆரு? தேவகூதி. ஒரு யோகியுள்ள லக்ஷணங்கள் எல்லாம் அவள்ல காணப்பட்டது, யோகினி ஆயிருந்தது. அதானது சாதாரண ஒரு சபல மனசோடு கூடின ஒரு பொண்ணா பிறந்தவள் அல்ல இருந்தது. யோகினி மாதிரி உள்ள, யோகினிகளோடு மனசு மாதிரி உள்ள ஒரு மனசாக, அதனால யோக லக்ஷணங்களோடு கூட யுக்தையாயிருந்தது. அந்த தேவபூதியிலே மகாயோகி சகா, மகாயோகியான அந்த கர்தம பிரஜாபதி கதிதா வீரியம் சசர்ஜா, எத்தனை ரீதியிலே உள்ள சந்தானங்களை சிருஷ்டி பண்ணினார். தது சுஷ்ரூஷவே மேவதா, அந்த விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுற எனக்கு சொல்லித்தாங்கோன்னு சொன்னார். எத்தனை சந்தானங்கள் பிறந்தது கர்தம பிரஜாபதிக்கு தேவபூதியிலே? அந்த கர்தமருங்கிறது யமநியமாதி யோக லட்சணங்களோடு கூடினவராக்கும், ரிஷி துல்லியனாக்கும். தேவபூதியும் அது மாதிரி தான், சாதாரண ஸ்திரீ அல்ல. அவளும் ஒரு யோகினி மாதிரி நல்ல புலனடக்கம், அதாவது இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம் எல்லாம் நேடின ஸ்திரீயாகும். அப்போ ரெண்டு பேருமே யோக நிலையில இருக்கப்பட்டவளாக்கும், பதியும் பத்னி, கர்தமரும் தேவபூதியும். அப்ப அவ எப்படி எப்படி உள்ள குழந்தைகளை சிருஷ்டிச்சா, என்னன்னா அவளுக்கு எப்படிப்பட்ட சந்தானங்கள் பிறந்ததுங்கிறத கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, சொல்லித்தாங்கோங்கிற. ருச்சித்யோ பகவான் பிரம்மன் தக்ஷோ வா பிரம்மணசுதா யதா சசர்ஜ பூதானி லப்த்வா பார்யாம் ச மானவீம். பிரம்மன், ஹே பிராமணோத்தமா, இதும் விதுரன்தான் கூப்பிடுறார், மைத்ரேயரை கூப்பிடுறார். ஹே பிராமண ஸ்ரேஷ்டா, பிரம்மணா சுதா பகவான் ருச்சிஹி யஹா தக்ஷஹா ச வா மானவீம் பார்யாம் லப்த்வா பூதானி யதா சசர்ஜ. பிரம்மாவுக்கு குழந்தைகள் ஏராளம், ஏகப்பட்ட குழந்தைகளாகும். அந்த பிரம்மாவோடு ஒரு புத்திரனான பரம ஐஸ்வர்யவானான ருச்சியும் அதை மாதிரி தக்ஷனும். அப்போ இது ரெண்டும் பிரம்மாவோட குழந்தைகள்னு மனசிலாக்கிக்கணும். ஆரெல்லாம்? ருச்சியும் தக்ஷனும். இந்த ருச்சிக்கும் தக்ஷனுக்கும் மனு மானவியும் பாரியாம் லத்வா, மனுவோடு ரெண்டு பொண்களை கல்யாணம் பண்ணி வச்சார். அதானது மனுவோடும் மனு புத்திரியாக்கும் ரெண்டு பேருக்கும் பத்னியாயிட்டு கிடைச்சதுன்னு அர்த்தம். ஆருக்கு? ருச்சிக்கும் தக்ஷனுக்கும். அப்போ மனுவுக்கு தேவபூதி மாத்திரம் தானா பொண்ணுன்னு கேட்டால் என்ன? அல்ல, வேறையும் பொண்ணுண்டு. அப்ப ஆராய கல்யாணம் பண்ணிண்டான்னு கேட்டானா, பிரம்மாவோடும் புள்ளகள் ரெண்டு பேர் பரம ஐஸ்வர்யவான்மார். ஆரெல்லாம்? ருச்சியும் தக்ஷனும். இவ ரெண்டு பேரும் ஆர விவாகம் பண்ணினா கேட்டனா, மனுவோடு ரெண்டு பொண்களை, அதாவது அக்கா அங்கிச்சி. அந்த அக்கா அங்கிச்சிகளை இந்த அண்ணாவும் அம்பியும் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பொண்களோட பேர் என்னது கேட்டா, ஆகூதி பிரசூதி. அப்போ ஆகூதிய ருச்சியும் பிரசூதிய தக்ஷனும் கல்யாணம் பண்ணிட்டான். அவளுக்கு கொஞ்சம் குழந்தைகள் பிறந்தது, அந்த குழந்தைகளோட காரியமும் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறேன். அப்போ விதுரரோட கேள்வி அங்க முடிஞ்சது. இனி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றார் ஆரு? மைத்ரேய மகர்ஷி. மைத்ரேய உவாச்சா, பிரஜா ஸ்ருஜேதி பகவான் கர்தமோ பிரம்மணோதிதா சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சஹஸ்ராணாம் சமாதசா. பகவான் கர்தமஹா, கர்தமரே எல்லாம் சொல்லும் போத ஈஸ்வர துல்லியனாகும். கர்தம பிரஜாபதி மகர்ஷியாகும். அதனாலேயாக்கும் ஞானம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் ஆக்கும் பகவானோடு லட்சணமாயிட்டு சொல்லவும். எல்லாம் தெரியும், கடந்ததும் இப்போ நடக்கிறதும் கடந்து போனதும் இனிமேல் நடக்க போதுமான எல்லாம் தெரியும். அதையாக்கும் ஞானம்ங்கிறது எல்லா விதத்திலுள்ள ஐஸ்வர்யம் அணிமாதி அஷ்டமகா சித்திகளும் நேடினவராக்கும் ஆரிய இந்த கர்தம பிரஜாபதி. அந்த பகவான் கர்தமன் பிரஜாஹா சிருஜா இதி பிரம்மணா உதிதா
பிரஜைகளை உற்பத்தி பண்ணு, சந்ததிகளை உற்பத்தி பண்ணு அப்பாவான பிரம்மா சொன்ன உடனே, அப்பாவா கர்த்தம பிரஜாபதி பிரம்மாவோடும், ஆமாம் பிரம்மாவோடும் உள்ளதா, இந்த பிரஜாபதிகள் எல்லாமே பிரம்மாவோட குழந்தைகள் தான், மனுவும் பிரம்மாவோட குழந்தைதான். அப்போ அப்பா வந்து கர்த்தம பிரஜாபதியிட்ட பிரஜைகளை உற்பத்தி பண்ணு, சந்தான பரம்பரைகள் உண்டாகட்டும், குடும்பம் அபிவிருத்தி பிராபிக்கட்டும்னு சொன்னார். அதை கேட்டுட்டு தசசகசிராணாம் சமாக, தசசகசிரம் பதினாயிரம், பதினாயிரம் வருஷம் சரஸ்வத்தியாம் தபஸ்தேவே, சரஸ்வதி நதியோடு தீரத்தில தபஸ் பண்ணினார். இது என்னடா, குழந்தை பிறக்கிறதுக்கு ஆரேன் தபஸ் பண்ணுவாளான்னு, தபஸ் பண்ணினாத்தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். சும்மா ஆடு மாடு சேர்றது மாதிரி சேர்ந்தானா ஆட்டுக்குட்டியும் மாட்டுக்குட்டியும் எல்லாம் தான் பிறக்கும். காரணம் இந்த சந்தானம், சந்தான உற்பத்திங்கிறது ரொம்ப திவ்யமான ஒரு பிரக்ரியாது. நல்ல குழந்தைகள் பிறக்கணும், நல்ல மனுஷ பூமியில வேணும். அப்ப அதுக்கு இந்த மாதாவும் பிதாவும் சம்யோகத்தில் ஏற்படுறதுக்கு முன்னாலே தபஸ்ஸு பண்ணணும். பழைய காலத்தில் அப்படி எல்லாமக்கும் குழந்தைகளை பெற்றுட்டு இருந்தா, இப்போ எங்க தபஸே இல்லை, நன்னா மூக்கு முட்டை அடிக்க வேண்டியது, என்னவோ எல்லாம் வந்து பிறக்கும், அப்படி ஆயிடுத்து. பண்டு சத்சந்தானம் அதுக்கெல்லாம் இந்த ஸ்ரீ குருஷ சம்யோகத்துக்கு நாள் கிழமை முகூர்த்தம் எல்லாம் பார்த்தாக்கும் செய்துட்டு இருந்தா, அப்புறம் காலப்போக்கில அதெல்லாம் போய் கெட்டு குட்டிச்சவரா போயிடுத்து சமுதாயம். அதனால என்னது சத்சந்தானங்கள் ரொம்ப கம்மியா தான் பிறக்கிறது. அப்ப இங்க என்னத்துக்கு பதினாயிரம் வருஷம் தபஸ் பண்ணினாருந்தானா, ஏது எப்படியே ஏனோ தானோன்னு பிறந்தா போராது, நல்ல குழந்தை பிறக்கும். சத்சந்தானங்கள் உண்டாகணுமானா அப்பாவும் அம்மையும் தபஸ் பண்ணி சரீரத்தையும் மனசையும் பவித்திரமாக்கிண்டு திவ்யமான பாவத்தோட சேர்க்க வச்சுட்டானாத்தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். இது நன்னா மனசிலாக்கணும். இப்ப எல்லாம் புதிய நியூ ஜெனரேஷன் என்ன இதுகளுக்கு இதுகள்டெல்லாம் இதெல்லாம் சொன்னா மனசிலாகுமா, தபஸ் பண்ணித்தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும்னு, அது வந்து இதுகளோட தலையில ஏறுமா, ஒன்னும் ஏறாது, நம்மளை கிண்டல் பண்ணிட்டு போகும். என்னவானாலும் அப்படிப்பட்டவரெல்லாம் அல்லாயிருந்தது கர்தம பிரஜாபதி. அவர் அப்பா தன்கிட்ட சந்தானங்களை உற்பத்தி பண்ணுன்னு சொன்ன உடனே பதினாயிரம் வருஷம் சரஸ்வதி நதியோடு தீரத்தில் தபஸ் செய்தார். தபஸ் செய்யறதுன்னு மனசை பவித்திரமாக்குறதுன்னு அர்த்தம். வெறும் இந்த காமங்கிற விகாரத்துக்கு அடிபட்டு அடிமையாயி அல்ல சேர்க்க வச்சுக்கணும். திவ்யமான பாவங்கள் அந்த ஸ்திரீ புருஷன்மாரோடு உள்ள அந்த சம்யோக சமயத்திலே வந்துதானாத்தான் சத் சந்தானங்கள் பிறக்கும். அப்ப அந்த மனசையும் சரீரத்தையும் பவித்திரமாக்குறதுக்கு வேண்டியாக்கும் அவர் தபஸ் பண்ணின. தத சமாதி யுக்தேனா கிரியா யோகேன கர்தமஹா சம்ப்ரபேதே ஹரிம் பக்த்யா பிரபன்ன வரதாசுஷம். ததஹா கர்தமஹா சமாதியுக்தேன கிரியாயோகேன பக்த்யா பிரபன்ன வரதாசுஷம் ஹரிம் சம்ப்ரபேதே. அதுக்கப்புறம் கர்தமன் சமாதியுக்தேன கிரியாயோகேன, சமாதியோடு கூட சேர்ந்த கிரியாயோகம். கிரியாயோகம் சொன்னாலே பூஜை ஆராதனைன் அர்த்தம், பகவத் ஆராதனை, ஈஸ்வர பூஜை. அந்த ஈஸ்வர பூஜையும் அதே மாதிரி சமாதியிலே பலகாலம் இருந்ததினாலேயும், பக்தியா மனசில பக்தி பாவத்தை வளர்த்தினதினாலேயும் அவருக்கு என்ன லாபம் உண்டாச்சு. பிரபன்ன வரதாசுஷம் ஹரிம் சம்பிரபேதே, தன்னை ஆசிரயிக்கப்பட்ட பக்தன்மாருக்கு அவளோடு ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைக்கிற சுபாவத்தோடு கூடின ஹரியே அவர் சேவிச்சார். இந்த பூஜையினாலேயும் ஆராதனையினாலேயும் பக்தியினாலேயும் சமாதியினாலேயும் எல்லாம் ஆசிரிதன்மாரோடு அபீஷ்டத்தை நிறைவேற்றி வைக்கிற விஷ்ணுவை சேவிச்சார். எப்படி எல்லாம் சேவிச்சார், பகவானியே தியானிச்சார், பூஜை நமஸ்காரம் ஸ்தோத்திரம் பக்தி பகவான்கிட்ட வர்த்திச்சு வந்தது. இப்படி பல ரீதியிலையும் ஸ்ரீமன் நாராயணன கர்தம பிரஜாபதி ஆராதனை பண்ணினார். தாவத் பிரசன்னோ பகவான் புஷ்கராட்ச கிருதே யுகே தர்ஷயாமாஸ தம் க்ஷத்தஹா சாப்தம் பிரம்ம ததத் வபுஹு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது கிருதயுகத்திலேயாகும், நம்மளோட கலியுகத்தில் இல்ல.
இதுக்கெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே முதல் யுகம்ங்கிறது கிருதயுகமாகும். அந்த கிருதயுகத்தோட பிரத்யேகத என்னதுன்னா, கிருதயுகத்தில் பகவானோட அவதாரங்களே கிடையாது. என்னன்னா, தர்மம் செழிப்பா இருந்த காலம் அது. எல்லா இடத்துலையும் சத்தியமும் தர்மமும் நிரம்பி இருந்தது, சமர்த்தமா இருந்தது. அதர்மம் இல்லை, அதர்மம் வந்துதானா தான் பகவான் அவதாரம் எடுத்து அதையெல்லாம் அழிக்க வேண்டிய ஒரு நிலைமை வர்றது. இப்ப கிருதயுகம்ங்கிறது தர்மம் நாலு காலில் நிற்கிற யுகமாகும். நாலு காலில் உறச்சு நிற்கிறது தர்மம். அந்த கிருதயுகத்திலேயாக்கும் இந்த கர்தம பிரஜாபதி வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ அந்த யுகத்திலே அவதாரங்கள் கிடையாது. த்ரேதாயுகத்திலே ஸ்ரீராம அவதாரம், துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரம், கலியுகத்திலே நாம்பளெல்லாம் அவதாரங்களா உட்கார்ந்துட்டு அம்பிட்டு அவதாரங்களாக அம்பிட்டு பகவான் நம்ம சொல்லுவோம், ஓ அவதாரம் வந்து பிறந்திருக்கு சொல்லுவோம். அம்பிட நம்மளே நிறைய அவதாரங்கள் இருக்கு, அநேகமா எல்லாம் வானராவதாரங்களா தான் இருக்கு அம்பிட்டு. அப்போ கிருதயுகத்தில் இது கிடையாது, அவதாரங்கள் கிடையாது. அப்படி அந்த கிருதயுகத்தில் தபஸ் பண்ணினார். தாவத் பிரசன்னஹா புஷ்கராட்சா, இந்த 10,000 வருஷ தபஸோடு முடிவில் சந்துஷ்டஹா பிரசன்னஹா புஷ்கராட்சா, சந்துஷ்டனான புஷ்கராட்சன் தான தாமரை இதழ் மாதிரி விடர்ந்த நீளமுள்ள கண்களோடு கூடினவர். பங்கஜாட்சன்கிறாலோ அது புஷ்கரம் தானே தாமரை. புஷ்கராட்சனான அந்த மகாவிஷ்ணு சாப்தம் பிரம்ம வபுகோ ததது, சாப்த பிரம்ம சரீரத்தை தரிச்சுண்டு. சாப்த பிரம்மம் தானே சப்தம்ங்கிறதுக்கு வேதம் அர்த்தம். காதால கேட்கிற அந்த சப்தம், அதுக்கு அந்த சப்தம் தான் தமிழில சத்தம் ஆச்சு. சம்ஸ்கிருதத்திலே சப்தம், அதை சொல்லி சொல்லி நம்ம சத்தம் ஆகிறது. அழகான பேரையெல்லாம் நம்ம நாசமாக்குவோம். சரஸ்வதினு அழகான பேருக்கு சச்சூன்னு கூப்பிடுவோம் நம்ம. சச்சு கிருஷ்ணன் நன கிச்சன் என்ன அழகா சொல்லுவா, லக்ஷ்மி நன லட்சுமின்னு சொல்லுவா. நான் அழகா சொன்ன என்ன, இந்த நாக்கில் என்ன குழப்பம் உண்டோ, நாக்கில புண்ணனுமே வந்திருக்கோம், நன்னா சொல்ல மாட்டோம். பத்மநாபன் பப்பனாவன் பப்பு, இதுதான் ரொம்ப அழுப்பமாச்சு. ஈஸ்வர நாமங்களையாக்கும் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் பேரா போட்டிருக்கா. என்னது அப்படி அந்த குழந்தைகளை கூப்பிடும் போதே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆவது அவன் பகவன் நாமத்தை உச்சரிக்கட்டும் என்கிற ஒரு சதுத்தேசத்திலேயாக்கும் போட்டான். அதுக்கப்புறம் என்னது பேரெல்லாம் மாற்றிட்டு அப்படி அவன் நிஷா குஷ்பு, நிஷா மிஷா பிஜு சஜு குஜு புஜு, என்ன அர்த்தமோ என்ன, மினி மினி தானே சின்னதுன்னு அர்த்தம். மினி பஸ் எல்லாம் சொல்றோம் இல்லவா, சின்னதுன்னு அர்த்தம். பேரு தான் மினி, பார்த்தா தானே பெரிய பேரல் மாதிரி இருக்கா, பெரிய இந்த பெட்ரோல் எல்லாம் கொண்டு போற பேரல் உண்டல்லவா. அப்ப ஆளுக கூட எந்த பேரு மினி, ஓ கண்டா பேரல் ஓலை போலையாணல்லோ தோணுது. இப்படி சம்பந்தம் இல்லாத பேருகள், அசட்டு பேருகள், அர்த்தமில்லாத பேருகள் இதெல்லாம் போட்டு என்னவோ அது ஃபேஷன் கேட்டனே சொல்றது தெரியுமா, கூப்பிடுறதுக்கு எழுப்பமா இருக்கணும். ரெண்டு அக்ஷரத்தில் உள்ள பேர் ஹரி போடனி, கிருஷ்ணன் சின்னதா தானே இருக்கு, ஹரி சிவன். இப்ப இதெல்லாம் எங்க போய் சொல்றது, நானே சொல்லி நானே எழுதுக்கணும். அப்போ இங்க என்ன நடக்கிறது, சாப்தம் பிரம்மா ஸ்ருதிகளிலே சொல்லப்பட்ட ஈஸ்வரஸ்வரூபம். ஸ்ருதிகள் என்னத்தை ஈஸ்வர தத்துவத்தை எப்படி வர்ணிக்கிறது, சச்சிதானந்த ஸ்வரூபனாகும் பகவான். சத்து சித்து ஆனந்தம், இந்த சச்சிதானந்தம்ங்கிறது பரபிரம்மத்தோடு லட்சணங்களாகும். பரமாத்மா லட்சணமல்ல ஸ்வரூபம், எங்கும் நிறைஞ்சிருக்கிற ரூபமில்லாத்த ஒரு சத்தியமாக்கும் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கு ரூபம் கொடுக்கும் போதுதான் நம்ம மகாவிஷ்ணுன்னு சொல்லணும், வித்தியாசம் எதுவும் கிடையாது. அப்ப அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் தரிச்சுண்டு, அதானது சூக்ஷமான ரூபம், சங்கசக்கர கதாபாணியா அல்ல, அந்த ஆனந்தமயமான தன்னோடு உருவமில்லாத்த அந்த ஸ்வரூபத்தை ஸ்ரீஹரி தரிச்சுண்டு. தம் க்ஷத்தஹா தர்சயாமாசா, ஹே விதுரா, அந்த கர்தம பிரஜாபதிக்கு தரிசனம் கொடுத்தார் ஆரே மகாவிஷ்ணு. சச்சிதானந்த சொன்ன ஆத்மஸ்வரூபம், ஆத்மஜானம் கிடைச்சதுன்னு அர்த்தம் ஆரிக்கு, கர்தம பிரஜாபதி. இருந்தாலும் அந்த ஸ்வரூபமான ஒரு பாவத்தையும் பகவான் காணிச்சு கொடுக்குறாங்க. அந்த ரூபத்தையாகும் அடுத்த நாலு பத்தியங்கள் கொண்டு வர்ணிக்கிறது. சதம் விரஜ மர்காபம் சித பத்மோத்பலஸ்ரஜம் ஸ்னிக்த நீலாள கவ்ராத பக்த்ராப்ஜம் விரஜோம்பரம் கிரீடினம் குண்டலினம்
சங்கச்சக்கரகதாதரம் ஸ்வேதோத்பல க்ரீடனகம் மனஸ்பர்ஷஸ்மிதேக்ஷணம் விந்யஸ்தசரணாம்போஜம் அம்சதேசே கருத்மதஹ த்ருஷ்ட்வாகேவஸ்திதம் வக்ஷஸ்ரியம் கௌஸ்துபகந்தரம் ஜாதஹர்ஷோபதன்மூர்த்னா க்ஷிதௌ லப்தமனோரதஹ கீர்பிஸ்த்வப்யக்ருணாத் ப்ரீதிஸ்வபாவாத்மா கிருதாஞ்சலிஹி. எப்படிப்பட்ட ரூபத்தை காட்டி கொடுத்தார் மகாவிஷ்ணுன்னு கேட்டானா, அந்த ரூபத்தை சொல்றாரு. சகுணமான ரூபமாக்கும் மகாவிஷ்ணுவோட ரூபம். ஆத்தியம் தன்னோட ஆத்மஸ்வரூபத்தை, ரூபம் இல்லாத எங்கும் நிறைஞ்சிருக்கிற சச்சிதானந்த சுவாவத்தோடு கூடிய ரூபத்தையாக்கும் காணிச்சு கொடுத்தார். அதிலிருந்து கர்தம பிரஜாபதிக்கு யதார்த்த ஈஸ்வர தத்துவம் என்னதுங்கிறது மனசிலாச்சு. அப்புறம் மாயையை அங்கீகரிச்சுண்டு ஒரு உருவத்தோடு கூட காட்சி கொடுக்கிறார். அதாக்கும் இங்கே வர்ணிக்கிறார். விரஜம், ஒரு தரத்திலுள்ள ரஜஸ்ஸம் இல்லாதவனாய்ட்டு, என்ன மாலின்யம் ஒன்றும் இல்லை, ரஜோகுணத்தோடு ஸ்பர்ஷமே இல்லை, பரமசாத்விக மூர்த்தியாயிட்டு மகாவிஷ்ணுங்கிறது சத்துவகுணத்தில் பிரதிபலிக்கிற பிரம்ம சைதன்யமாக. அப்போ நிர்மலனும் அர்க்காபம் சூரியன மாதிரி பிரகாசிக்கிறவரும் சித பத்மோத்பல சிரஜம் வெளுத்ததும் நீல நிறத்திலுள்ளதுமான தாமர தளங்களால உண்டாக்கின மாலையை போட்டிருக்கப்பட்டவரும். அப்போ அந்த கழுத்திலுள்ள மாலையில நீலத்தாமரையோடு எதழ்களும் இருக்கு, வெள்ளத்தாமரையோடு எதழ்களும் இருக்கு. அப்போ அது அந்த நீலதளம் வெளுத்த தளம் அப்படி அதை சேர்த்து ஒரு மாலை உண்டாக்கி அந்த மாலையை தரிச்சிட்டிருக்காரு மகாவிஷ்ணு. அல்ல உண்டாக்கினார், ஆரோ பக்தன்மாருண்டாக்கி அல்லட்டானே அவரோட திவ்ய ரூபமே அந்த மாலையோடு கூடத்தானே காணப்படுறது. அப்படி அவர் காட்சி கொடுத்தார். ஸ்னிக்த நீலாளக விராத வக்த்ராப்ஜம் ரொம்ப மிருதுவானதும் நீல நிறத்தில் உள்ளதுமான அந்த குறுநிறை. சாதாரண ஸ்திரீகளுக்கு தான் இருக்கும்னாக்க சொன்னேன், புருஷாளுக்கும் இல்லாமலில்லை. அந்த நெற்றிக்கு கொஞ்சம் மேலேயாயிட்டு தலை அந்த முடி தொடங்குற இடத்துல அதிகம் நீளமல்லாதக்கு சுருண்ட சின்ன சின்ன முடி இருக்கும், அதொரு அழகாக்கும். அதையாக்கும் அழகம் அழகம் சொல்லுவது, குறுநிறான்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. அப்ப அது எப்படி இருக்கு, பகவான் நீலமேக சியாமளானதுனாலே அந்த முடி கூட அந்த நீல நிறத்தில் இருக்கு, மிருதுவான நீல நிறமுள்ள குறுநிறைகள், அது முகமாகற தாமரையில நிறைய இருக்கு. விரஜோம்பரம் நிர்மலமான வஸ்திரம் தரிச்சுட்டிருக்கார் பகவான். கிரீடினம் தலையில கிரீடம், குண்டலினம் காதுகளில் குண்டலம், சங்கச்சக்கர கதாதரம் சங்கம் சக்கரம் கதை இதையெல்லாம் தரிச்சுட்டிருக்கப்பட்டவர். ஸ்வேதோத்பல கிரீடனகம் ஒரு கையில சும்மா ஒரு தமாஷைக்கா ஒரு வெளுத்த தாமரை வச்சுருக்கார். சங்கச்சக்கர கதா பத்மம் சொல்றோம் அல்லவா, அந்த பத்மம்ங்கிறது வெண் தாமரையாக, வெளுத்த தாமரையா. அது எடுத்துக்க வச்சுருக்க, சும்மா ஒரு கை ஒழிஞ்சு கிடக்கண்டாமே, மூணு கையில சங்கு சக்கரம் கதையாயிடுச்சு. அந்த நாலாமத்த கையில வெள்ள தாமரை பூவை சும்மா ஒரு ரசத்துக்கு ஒரு அழகுக்கு வேண்டி வச்சுருக்கார். மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணம் மனசுக்கு சந்தோஷம் உண்டாகப்பட்ட மந்தஹாசம், அந்த மந்தஹாசம் கலந்த பார்வை அதோடு கூடினவரா இருக்கார். கருத்மதஹா அம்சதேசே விநியஸ்த சரணாம்போஜம் கருடனோடு கழுத்தில், கருடன் மேலே அறியலையோ வரார். அப்ப கருடனோடு அந்த கழுத்தோடு ரெண்டு பக்கம் ரெண்டு காலை போட்டு அப்படி ஜம்மன உட்கார்ந்துண்டு ஆக்கும் கர்தம பிரஜாபதிக்கு தரிசனம் கொடுக்கிறார் ஹரி மகாவிஷ்ணு. விநியஸ்த சரணாம்போஜம் தன்னோடு தாமரப்பூ மாதிரியுள்ள பாதங்களை அந்த கருடனோடு கழுத்தோடு ரெண்டு வசத்துல போட்டுருக்கார். கே அவஸ்திதம் ஆகாசத்தில கருடன் அப்படி ஏறல நிற்கிறார், அந்த கருடனு மேலே மகாவிஷ்ணு உட்கார்ந்துருக்கார். அப்படியாக்கும் தரிசனம் கொடுக்கிறார். வக்ஷஸ்ரீயம் தன்னோடு மார்பில நெஞ்சில ஸ்ரீய தரிச்சுருக்கார், என்னன்னா மகாலட்சுமியை வச்சுருக்கார். கௌஸ்துபகந்தரம் கண்டத்தில கௌஸ்துபங்கிற ரத்னம் தரிச்சுருக்கார். இப்படி உள்ள ஒரு திவ்யமான ரூபமாக்கும் கர்தம பிரஜாபதி பார்த்தார். பார்த்தது தம் திருஷ்டுவா, அந்த திவ்யவும் மனோகரவுமான ரூபத்தை பார்த்துட்டு லப்த மனோரதா கர்தம பிரஜாபதிக்கு என்ன தோணு தெரியுமோ, என்னோடு ஆசை நிறைவேறியாச்சு, பகவத் தர்சனம் அது மாத்தம் தான் அவர் ஆகிரகிச்சார். அது அந்த 10,000 வருஷத்தை தபஸ் கொண்டு தோ பகவான் இப்போ தரிசனம் கொடுத்தாச்சு, அதனால தன்னோட ஆசை பூர்த்தியாச்சு அவருக்கு புரிஞ்சது. அதனால ஜாதஹர்ஷகா
ரொம்ப சந்தோஷப்பட்டு ஷிதவ் மூர்த்னா ஆபததோ என்ன செய்தார், அப்படியே பார்த்து ரசிச்சிருக்கலே கொஞ்ச நேரம் அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தார். விக்கிரகம் தானே சரீரம் அர்த்தம். கருடன் மேல உட்கார்ந்துருக்கிற அந்த மகாவிஷ்ணுவோட ரூபத்தை கொஞ்சம் பார்த்து மனசுக்கு திருப்தி வந்து என்ன செய்தார், சந்தோஷத்தோடு கூட க்ஷிதவ் மூர்த்னா அபதத் பூமியில சிரசால விழுந்தார், தலையால பூமியில விழுந்தார், தானே சாஷ்டாங்கம் பிரணாமம் செய்தார், நமஸ்காரம் பண்ணினார். பிரீதி சுபாவாத்மா சஹா கர்தமஹா, பிரேம சுபாவமாக்கம் கர்தமருக்குள்ள பரம காருணிகன் எல்லார்டையும் அன்பா பழகிறவர். அப்படி நிர்மலமான மனசோடு கூடின அந்த கர்தம பிரஜாபதி கிருதாஞ்சலிஹி கீர்பிஹி அப்யகிருணாத், ரெண்டு ஆத்யோ நேதர் நமஸ்காரம் பண்ணினார், எழுந்துட்டார், ரெண்டு கையையும் கூப்பிண்டு அஞ்சலி பத்தனாயிட்டு கீர்பிஹி வாக்குகளால அப்யகிருணாத் மகாவிஷ்ணுவை ஸ்துதிச்சார். கிருணதிங்கிற வாக்குக்கு ஸ்துதிக்கிறது அர்த்தம், கிருணதி ஸ்துபதிக்கு ஸ்துதிக்கிறதுங்கிறதுக்கு இன்னொரு வாக்கு கிருணதி. அடுத்தது என்னது, கர்தம பிரஜாபதியோடும் விஷ்ணு ஸ்துதி. இந்த பாகவதத்தில் ஸ்துதிகள் வந்துட்டே இருக்கு, பீஷ்ம ஸ்துதி, குந்தி ஸ்துதி, பிரஹ்லாத ஸ்துதி, கர்தம ஸ்துதி, த்ருவ ஸ்துதி, இப்படி நிறைய வந்துட்டே இருக்கு. அந்த ஸ்துதிகளுக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது பாகவதத்தில். என்னன்னா அந்த ஸ்துதிகளை எல்லாம் நம்மளும் படிச்சு அந்த வாக்குகளால் பகவானை ஸ்துதிக்கணும். அதுக்கு வேண்டியாக்கும் வேதவியாசர் எழுதி வச்ச. அப்ப அடுத்தது என்னது, ரிஷி ருவாச்சா கர்தம உவாச்சா நல்லா சொல்றாரு. ரிஷி ருவாச்சா, ரிஷி துல்லியாக்கு 10,000 வருஷம் தபசியாதானே ரிஷி ஆயாச்சே, ரிஷின்னு சொல்லணும். அதனால ரிஷி சொன்னார், கர்தமர் சொன்னார் கிருதையாக்கு சொல்றாரு. ஜுஷ்டம் பதாத்யாகில சத்வராசே சாம்சித்யமக்ஷ்ணோஸ்தவ தர்சனான்னஹா யத் தர்சனம் ஜென்மபிரீட்ய சத்பிஹி ஆசாசதே யோகினோ ரூடயோகா. ஈட்யா, ஸ்துதிக்கப்பட வேண்டியவனே, ஸ்துதிக்கிறதுக்கு யோக்கியதையுள்ளவன் பகவான் மாத்திரம்தான். ஆச்சாரியன் குரு அவரையும் ஸ்துதிக்கலாம், அப்பா அம்மை அவளையும் ஸ்துதிக்கலாம், தப்பு எதுவும் இல்லை. மகாத்மாக்கள் ரிஷிகள் அவளையும் ஸ்துதிக்கலாம், அதிலிருந்தும் தப்பில்லை. ஆனா முதல்ல ஸ்துதிக்கேண்டது ஈஸ்வரன் பகவான். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உண்டாக்கி நிலநிறுத்தி அழிக்கிறாரே அந்த மகாசக்தியை எல்லாம் நம்ம ஆத்யம் ஸ்துதிக்கணும். அதனாலே ஈட்யான்னு கூப்பிடுறார். ஸ்துதிக்கப்பட வேண்டியவனே, ஸ்துதிக்கிறதுக்கு யோக்கியதையுள்ளவனே, அகில சத்வராசேகே தவ, சத்வகுணத்தோடு பாரண்யமாக்கும் மகாவிஷ்ணுங்கிற நிரம்ப இருக்கு சத்துவகுணம். அந்த சத்துவகுண ஸ்வரூபனாயிருக்கப்பட்ட உங்களோடு தர்சனாது தர்சனத்தினாலே நீங்கள் காட்சி அளிச்சதுனாலே நகா அக்ஷ்ணோகோ சாம்சித்யம் அத்ய ஜுஷ்டம் பதா யத் தர்சனம் சத்விஹி ஜென்மபிஹி ரூடயோகாக யோகினஹா ஆசாசதே. என்னோட இந்த ரெண்டு கண்ணுக்கு, அந்த ரெண்டு கண்ணுக்கு என்னத்துக்கு இந்த கண்ணை பகவான் மனுஷனுக்கு கொடுத்தாரோ அதோட உத்தேசம் இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு. எதுக்கு கண்ணை தந்தாரு, டிவி பாக்குறதுக்கல்ல, சீரியல் பாக்குறதுக்கல்ல, படம் பாக்குறதுக்கல்ல, தன்னோடையே போட்டோவையும் வீடியோவையும் பார்த்து ரசிக்கிறதுக்கல்ல, கண்ணாடியில பார்த்து சாயம் அடிக்கிறதுக்கல்ல, கண்ணு என்னத்துக்கு, பகவான தரிசிக்கிறதுக்கு. இப்போ அந்த தரிசனம் இந்த என்னோட ரெண்டு கண்ணுக்கும் கிடைச்சிருக்கேன். இந்த கண்ணு சபலமாச்சு. என்னத்துக்கு வேண்டி பகவான் இந்த கண்ணை எனக்கு கொடுத்தாரோ அந்த உத்தேசம் இன்னைக்கு சபலமாச்சு. அத்ய ஜுஷ்டம் பதா, இன்னைக்கு அந்த கண்ணுங்கிறது என்னத்துக்கு, என்னத்துக்கு நல்கப்பட்டதோ, எதுக்கு வேண்டி பகவான் தந்தாரோ அது சித்தமாச்சு. அது என்னோடும் கண்களோடும் பாக்கியம். எத்தனை பேருக்கு கிடைக்கும் பகவானோட தரிசனம், எப்படிப்பட்ட தரிசனம் கிடைச்சது, எத் தர்சனம் சத்பிஹி ஜென்மபிஹி ரூடயோகாக யோகினஹா ஆசாசதே. இந்த பகவத் தரிசனம், இந்த திவ்ய ரூபத்தை புண்ணிய ஜென்மங்கள்னால எத்தையோ புண்ணிய பண்ணி எத்தையோ ஜென்மங்கள் தபஸ் செய்து யோகத்தில நல்ல உறப்பு வந்த ஆளுகள், யோகத்தில திருடப்பிரதிஷ்ட நேடின யோகிகள் எந்த உருவத்தை பார்க்கறதுக்கு ஜென்ம ஜென்மாந்தரங்களா ஆசைப்பட்டாலோ
அந்த ரூபம் எனக்கு தான் 10,000 வருஷம் தபஸ் செய்த உடனே கிடைச்சிருந்தோ. அப்போ பாக்கியுள்ளவ எல்லாம் எத்தனை வருஷம் எத்தனை ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு வருஷம் தபஸ் பண்ணிருப்பா பாருப்போம். எனக்கு 10,000 வருஷத்திலேயே அந்த திவ்ய தரிசனம் கிடைச்சிடுத்து. இந்த ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். இதெல்லாம் உங்களோட காரண்யம், என்னோட தபஸா நீங்கள் எங்கிட்ட இறக்கம் காட்டுங்க. உங்களோட காரண்யம், உங்களோட அருள் இல்லாதக்கு எனக்கு உங்களை பார்க்க முடியுமா? நான் நினைச்சா மாத்திரம் உங்களை பார்த்துட முடியுமா? பகவானே, உங்களோட அந்த தரிசனமும் சரி உங்களோட காருண்யமும் சரி அபாரம்ன்ற. ஏ மாயையா தே ஹதமேதசஸ்த்வதே பாதாரவிந்தம் பவசிந்து போதம் உபாசதே காமலவாயதேஷாம் ராசீஷ காமான் நிறையே பியேஸ்யுஹு. சொல்றார், பவசிந்து போதம் த்வத் பாதாரவிந்தம் காமலவாயையே உபாசதே. மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சக்தி உள்ளவராக்கும் நீங்கள். ஹே பகவானே, உங்களோடு பாதாரவிந்தம் இருக்கே, அந்த கால் கால் தாமரை பாத பங்கஜம் தாமரைப்பூ மாதிரி மிருதுவான இளம் செவப்புள்ள செவப்பு நிறமுள்ள அந்த பாதம், அது பவசிந்து போதம். பவம் தானே சம்சாரம். சம்சாரம் தான் என்னது? பிறந்து ஜாகிறது, பின்னே பிறக்கிறது, பின்னே ஜாகிறது. இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சாகரம் இருக்கே, அந்த சாகரத்தை தாண்டறதுக்கு சகாய்க்கிற கப்பல் அல்லடனா போட்டு, அது அல்லடனா தோணி வள்ளம். அப்போ உங்களை, அதாவது உங்களோட பாதாரவிந்தத்தை ஆசிரிச்சானா இந்த சம்சார சாகரத்தையே கடந்துடலாம். அப்படி இருக்கப்பட்ட உங்களோட திவ்யமான சிரேஷ்டமான பாத பங்கஜத்தை சாதாரணக்காரா என்னத்துக்கு உபாசிக்கிறா தெரியுமா? காமலவாய, அல்பமான விஷய சுகங்களுக்கு வேண்டி பகவான ஆராதனை பண்றான் நிறைய பேர். என்னது, பொண்ணுக்கு கல்யாணம் கழிய மாட்டேங்கிறது, பகவானே ஒரு கல்யாணம் பண்ணுவீங்கோ, பிள்ளைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ, நீ பொண்ணுக்கு கல்யாணம் கழிஞ்சாச்சன பொண்ணுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது, அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும் ஆசை, காசு பணம் பேரு பெருமை, இத மாதிரியுள்ள அல்பமான லௌகிக சுகங்களுக்கு வேண்டி உன்னோட பாதார விந்தங்களை மனுஷியா உபாசிக்கிறா. என்ன சொல்றது, அசடுகள் தான் சொல்லணும். கோடீஸ்வரன் கிட்ட போயிட்டு ஒரு 10 ரூபா தருவேளான்னு கேட்கற மாதிரி, அவன் லட்சக்கணக்கில கோடிக்கணக்கில வச்சுட்டு இருக்கான், நீ கேட்டதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான், அவன் கிட்ட போய் எனக்கு ஒரு 10 ரூபா தருவேளான்னு கேட்டானா? அசட்டு முண்டம் தானே சொல்லணும். கோபாலி சொல்றது மாதிரி அசட்டு முண்டம். அப்போ நிறைய மனுஷியா லௌகிகமான சுகங்களுக்கு வேண்டியாக்கும் உன்னோட பாதார விந்தத்தை உபாசனை பண்றான். அவ எப்படிப்பட்டவா தெரியுமோ? தே மாயையா ஹதமேதசா, உன்னோட மாயா சக்தியினால விவேகம் இல்லாதவாளா, விவேகம் நசிச்சவாளா இருக்கா, அவளாக்கும் அல்பமான லாபத்துக்கு வேண்டி உன்னை உபாசிக்கிறா. அவ உன்னோட மாயையில சிக்கிண்டு தவிக்கிறவா, அவளுக்கு ஒன்ன கேட்க தெரியலே, அவளுக்கு அல்பமான இந்த மாயா லோகத்திலே உள்ள சிற்றின்பம் அல்பமான விஷய சுகங்கள் தான் அவ ஆசைப்படுறா. அது எப்படி கேட்கணும் தெரியுமோ? கேட்கறதானா, ஒரு சுந்தரியான ராஜகுமாரி, அந்த ராஜகுமாரிட்ட ஒரு சக்கரவர்த்தி வந்து கேட்கிறேன், எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, ஒன்ன நான் விவாகம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், அல்ல விவாகம் பண்ணிக்கிறேன்னு இல்ல, நீ ரொம்ப அழகுள்ளவளா இருக்காய், உன்னோட அழகுக்கு துல்லியமா இங்க ஒன்றும் இல்லை, அப்போ உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேட்டுக்கோ, நான் கொடுக்கறேன்னு. அப்போ அவள் கேட்டா, எது கேட்டாலும் கொடுப்பேளா? கட்டாயம் எது கேட்டாலும் கொடுப்பேன், என்னோட சாம்ராஜ்யம் ராஜ்யம் வேணுமா அதை கூட நான் தருவேன், சதுரங்க சேனைகள் வேணுமா சதுரங்க சேனை அதையும் தருவேன். அந்த புத்திசாலியான பொண்ணு என்ன செய்தா தெரியுமோ? நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா. என்னது, ஒரு சக்கரவர்த்திய பர்த்தாவா கிடைக்கவும் செய்தது, சக்கரவர்த்தியோடு முழுவன் தனக்கும் சொந்தப்பட்டது தானே, சொந்தமானது தானே, அதே சமயத்துல அவரோடும் சொத்து ராஜ்யம் சேனை இதெல்லாம் கேட்டிருந்தானா, அவரை கிடைச்சிருக்காது. அப்போ பகவானோடாகும் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல மனுஷன் ஆசைப்படுறதெல்லாம் பகவான் சிருஷ்டிச்சதாகும். அதனால புத்தியுள்ளவன் என்ன வேணும் தெரியுமோ? உலகியல் விஷயங்கள், உலகியல் சுகங்களை கேட்கப்படாது. இதையெல்லாம் சிருஷ்டிச்ச, இதோடெல்லாம் சுவாமியான
பகவான்கிட்ட ஒன்னையே குடு சொல்லிட்டு கேட்கணும். அப்படி கேட்கப்பட்டவா எத்தனை பேர் இருக்கா? ஆரையும் கேட்கறாளா? எனக்கு பகவானை மாத்திரம் போரும், எனக்கு அது வேணும், இது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், தங்கம் வேணும், நகை வேணும், இதெல்லாம் தான். பகவானை கேட்கறவா இல்லையே, பகவானோட மாயையிலே சிக்கின் இருக்கப்பட்டவா, அவளுக்கு விசாரம் பண்றதுக்குள்ள சக்தி இல்லை. எது சிரேஷ்டம் எது துச்சம்ங்கிறது அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவ கேட்கிற சுகங்கள் எந்த நீச ஜென்மத்திலேயும் கிடைக்கப்பட்ட சுகங்களாகும். மனுஷ ஜென்மத்தில மாத்திரம் கிடைக்கிற சுகம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. மனுஷ ஜென்மத்தில கிடைக்கிற சுகமெல்லாம் மற்ற ஜென்மங்கள்லையும் கிடைக்கும். காரணம் அது இந்திரிய சுகமாக்கும். எல்லா ஜீவிகளுக்கும் மனுஷன மாதிரி இந்திரியங்கள் இருக்கே. அப்போ இவ கேட்கிற இன்பங்கள், சிற்றின்பங்கள், சுகங்கள் நிறையே அபி நரக துல்லியமான ஜென்மத்திலேயும், அதானது நீச்சமான பக்ஷி மிருக ஜென்மங்கள்ல கூட ஏ சிஹு அதெல்லாம் கிடைக்கும். நான் கேட்கட்டும், காக்காய், குருவி, பிராவு இதெல்லாம் இருக்கே, இதுகளுக்கு எல்லாம் குழந்தைகளும் குடும்பம் எல்லாம் இல்லையா? இருக்கு. அதுகளும் எல்லாம் குழந்தை குட்டியோட தான் இருக்கு, நம்மள மாதிரி. அப்போ குடும்பம் குட்டிகள் எல்லாம் வேணும்னு தானே மனுஷனா தான் பிறக்கணும்னு நிர்பந்தமொன்னும் இல்லை. பட்சிகளோ மிருகங்களோ ஆயிட்டு பிறந்தாலும் போரும். அதுக்கா மனுஷ ஜென்மம். அதனால பகவான்கிட்ட சிரேஷ்டமானதைத்தான் கேட்கலாம். பகவானை விட சிரேஷ்டமான ஒன்று இந்த லோகத்தில் இல்லாததுனால பகவானைத்தான் கேட்கலாம். வேற ஒன்னையும் கேட்கப்படாது. பாக்கியெல்லாம் அல்பம் அழிஞ்சு போகக்கூடியது, சாஸ்வதம் அல்ல அதுன்னு. அப்போ நீத ஜென்மங்களில் கிடைக்கப்பட்ட சுகங்களை தான் காமான், அப்படிப்பட்ட இந்திரிய சுகங்களை தேஷாம் நீ அவா கேட்கறா, ஆனா நீ வந்து என்னறாய்? அதையும் அவளுக்கு கொடுக்கறாய். என்னன்னா கேட்கிற பொருளை கொடுத்தா தானே கேட்டவனுக்கு சந்தோஷமா இருக்கும். டேய் உனக்கு நான் மோட்சம் தர்றேன், இதை விட ரொம்ப சிரேஷ்டமானது அதாக்கும்னு சொன்னா மோட்சம் ஆருக்கு வேணும்? நான் கேட்டதை கொடுங்கோன்னு நம்ம கேட்போம். அப்போ துச்சமான சுகங்களைத்தான் இந்த ஜனங்கள் அஜ்ஞானிகள் பகவான்கிட்ட கேட்கிறாள்னாலும் நீ அந்த சுகத்தை கூட அவளுக்கு கொடுக்கறையப்பா, அது உன்னோடு காருண்யம். அவளை முள்ள முள்ள உசத்தி மோக்ஷங்கிற அந்த மேன்மையான நிலையை அவளுக்கு கேட்கறதுக்குள்ள பாகதையே நீ பல ஜென்மங்களுக்கு கடைசியில் நீ கொடுப்பாய். ஆனாலும் அல்பமான ஆகிரகங்கள் கேட்டாலும் நீ அதையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கறையே தான். அதானது பகவானை சகாமமா ஆராதனை பண்ணினாலும் நிஷ்காமமா ஆராதனை பண்ணினாலும் ரெண்டுமே பலன் கொடுக்கும்னு அர்த்தம். நம்ம அல்பமான சுகம் இந்த மாதிரி வீடு வாசல் சொர்ணம் தனம் இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், இதெல்லாம் கொடுப்பரா பகவான் கேட்டனா கட்டாயம் கொடுப்பர். சந்தேகமே வேண்டாம் அந்த காரியத்தில். காரணம் பக்தன்மாரோட ஆசையை பூர்த்தி பண்றவராக்கும் பகவான். ஆனா நம்ம என்ன கேட்கணுங்கிறத நம்மளோட விவேகத்தை பயன்படுத்தி வேணும் நம்ம தீர்மானம் பண்றது. அப்போ மோட்சத்துக்கு வேண்டி வேணும் பகவான் ஆராதனை பண்றதுக்கு. பகவான்கிட்ட மோட்சத்தை மாத்திரம்தான் கேட்கலாம். இந்த துருவ சரித்திரத்தில் வரும் துருவன் கடைசியில அவரோட வயசு காலத்துல ரொம்ப சங்கடப்படுவார். என்னோட 5 வயசு 6 வயசுல பகவான் பிரத்யட்சப்பட்டு மகாவிஷ்ணு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பார். அப்ப நான் வந்து மோட்சத்தை கேட்கறதுக்கு விட்டு போனேனே சொல்லிட்டு துருவன் வருத்தப்படுறதா பாகவதத்துல வர்றது. அந்த பகவான்கிட்ட மோட்சம் வேணும் தானே, அந்த மோட்ச நிலையை அவர் கொடுத்திருப்பார். நான் என்னது உசந்த நிலை வேணும் அப்படியாக ஒரு அந்த துருவம் துருவஸ்தானம் துருவம் தானே அழியாததுன்னு அர்த்தம். அழியாத நிலை அதையாக நான் கேட்டேன். மோட்சத்தை கேட்கலையே, உன்னதமான ஒரு நிலையைத்தானே நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்படி ஒரு அபத்தம் எனக்கு பட்டெடுத்தே சொல்லிட்டு கடைசியில துக்கிக்கிறான் ஆரிய துருவன். இப்ப இங்க என்னது மகாவிஷ்ணுவை ஸ்துதிக்க வாக்கு சேர்றார் ஆரிய கர்தம பிரஜாபதி. ததாசாஹம் பரிபோடு காமஹ சமானசீலாம் கிரகமேததேனும் உபேயிவான் மூலம் அசேஷ மூலம் துராசய காம துகாங்கிரிபஸ்யா. சரி, 10,000 வருஷம் பகவத் தர்சனம்ங்கிற உத்தேசத்தோடு கூடத்தான் கர்தம பிரஜாபதி தபஸ் பண்ணினார். இப்போ இந்த பகவான்ட கர்தமர் என்ன கேட்க போறார்? மோட்சத்தையா கேட்க போறார்? இல்லை. ஏன் மோட்சத்தை கேட்கலை? மோட்சம் கேட்கலை, ரிஷி அல்லவா, ரிஷிதான் மோட்சத்தை அல்லவா கேட்கணும், கேட்கலை. இப்ப என்ன ஏறது? இதா என்ன கேட்க போறாரு பார்த்துக்கோ. ததா சஹா அகம் ச, இந்த அஜ்ஞானிகள் லௌகிகமான காரியங்களைத்தானே பகவான்கிட்ட கேட்கிறா, அதே மாதிரி இருக்கிற நான்
ഞാൻ 16 വർഷം തപസ് പണ്ണിനെ ഋഷിയോട് ലെവലിലെ വശന്ത ഋഷി തന്നെ സന്യാസി എന്നർത്ഥമില്ലേ? ഋഷിക്കും പത്നികൾ ഇരിക്ക. വസിഷ്ഠൻ മഹർഷിതാൻ, വസിഷ്ഠരോട് പത്നിയോട് പേരുന്നത് അരുന്ധതി. അഗസ്ത്യൻ പത്നിയോട് പേര് ലോപാമുദ്ര. വിശ്വാമിത്രൻ, അവർക്കും പത്നിയുണ്ട്. അപ്പൊ ഋഷികൾ തന്നെ അവ വിരക്തന്മാരാക്കും നനയ്ക്കപ്പെടാതെ. അവളും കുടുംബവും കുട്ടികളോടും എല്ലാം കൂടെ ഇരിക്കപ്പെട്ട ആളുകളാണ്. അങ്ങനെ രൊമ്പ ഒശന്ത നിലയിൽ ഇരിക്കപ്പെട്ട ആളുകളാണ് ഋഷികൾ. പൂജിക്കത്തകുന്ന വാദാനവ. അപ്പൊ ഇന്ത്യ കർദ്ദമ പ്രജാപതി ചൊല്ലാറ്, നാനും സാധാരണ ആളുകളെ മാറി അതേ ലെവലിലതായിരിക്കേൻ ദുരാശയ. 10,000 വർഷം തപസ് പണിഞ്ഞ കർദ്ദമ പ്രജാപതി ചൊല്ലാറ്, എന്നോട് മനസ്സ് മലിനമായിരിക്കുന്നു. ആര് ചൊല്ലുവല്ലോ? നമ്മൾ ചൊല്ലുവോമാ? എന്നോട് മനസ്സിൽ നിറയെ അഴുക്കിരിക്കു, ആശകൾ ഇരിക്കുന്നു. ഇരുന്നാലും ഒത്തുക്ക മാട്ടോമേ, കുറച്ചില്ലല്ലോ. അയ്യേ, എന്നോട് മനസ്സിൽ നിറയെ കെട്ട വിചാരങ്ങൾ വന്നതെന്ന് ആരെയും സമ്മതിപ്പാളാ? ഇവർ വന്ന് ഋഷിയാണെന്നാല്, സത്യസന്ധനാണെന്നാലും ചൊല്ലാൻ ദുരാശയ, ദുഷിച്ച അന്തഃകരണം, ദുഷിച്ച മനസ്സോടുകൂടി ഞാൻ ഉങ്ങൾട്ട് എന്നെ തെരിയുമാ കേക്കറേ. സമാനശീലാം ഗൃഹമേധേനും പരിവോടു കാമഹ കാമദുഖാംഗ്രിപസ്യ അശേഷമൂലം മൂലം ഉപേവാ. എനിക്ക് എന്നെ വേണം തെരിയുമാ? ഗൃഹമേധേനു വേണം. ഗൃഹമേധം നനന, അശ്വമേധം മാരിയിരിക്കല്ലോ, അശ്വമേധം ഒരു യാഗമൊന്നുമല്ല. ഗൃഹമേധി നനന, ഗൃഹസ്ഥൻ എന്നർത്ഥം. കൊണ്ടാട്ടി കൊണ്ടതുകളോടെ വാഴപ്പെട്ടവനാകും ഗൃഹമേധം. അതും ഒരു യജ്ഞത്തിക്ക് സമാനം താൻ. യജ്ഞ തുല്യമാക്കും ഗൃഹസ്ഥനോട് ജീവിതം. അന്ത കാമത്തെ എല്ലാം അടക്കി നനന, അതും ഒരു ഋഷി തുല്യമായ ജീവിതം താൻ. എന്നെ വാനാലും അതേയും ഒരു ആശ്രമം തന്നെ ചൊല്ലണം. നമ്മൾ മഹർഷിമാരോട് വീട് കല്ലുവോ, അവളോട് തങ്കറ ഇടത്തുകല്ലോ ആശ്രമം ചൊല്ലുവോം. ഗൃഹസ്ഥാശ്രമം, ബ്രഹ്മചര്യാശ്രമം, വാനപ്രസ്ഥാശ്രമം, സന്യാസാശ്രമം, എല്ലാമേ നമുക്ക് ആശ്രമങ്ങൾ തന്നെ. അപ്പോ ഗൃഹസ്ഥാശ്രമത്തിലുള്ള കാമധേനുവെ കല്യാണം പണിക്കരുത്ക്ക് ആവശ്യപ്പെട്ടേ. ഗൃഹസ്ഥാശ്രമത്തിലുള്ള കാമധേനു, കാമധേനു എന്നത് എത കേട്ടാലും കൊടുക്കറത്തക്ക് ശക്തിയുള്ള ദേവലോകത്ത് പശുവാക്കും കാമധേനു. ഇതുമാതിരി ഗൃഹസ്ഥാശ്രമത്തിലെ ഒരു പുരുഷനക്ക് തുണയായിരുന്നുണ്ടോ, അവനോട് ആഗ്രഹങ്ങളെയെല്ലാം പൂർത്തി പണ്ട കാമധേനു ആരിന്ന് കേട്ടാന പത്നി എന്നർത്ഥം. അന്ത ഗൃഹമേധേനുവായിരിക്കറ പത്നിയെ പരിവോടു കാമഹ കല്യാണം പണിക്കരത്തക്ക് ആശപ്പെട്ടവനാ ഞാൻ വന്ന് ഉങ്ങളോട് പാദത്തെ അടഞ്ഞിരിക്കേ. അപ്പോ ഉങ്ങളെ തപസ് പണിനോട് പിന്നാലെ ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. കാമദുഖാംഗ്രിപസ്യ കാമദുഖാംഗ്രിപഹ അംഗ്രിപഹ തന കാലാല കുടിക്കപ്പെട്ടത് എന്നർത്ഥം. അംഗ്രിയാല പാനം പണ്ടത്, കാലാല കുടിക്കുന്നത് മരം, മരത്തോട് കാലുങ്കറത് വേര് തന്നെ, വേര് വഴി തന്നെ തന്നെ ഉറിഞ്ചി എടുക്കരുത്. അപ്പൊ അംഗ്രിപഹാനന മരം, കാമാംഗ്രിപഹ കാമദുഖാംഗ്രിപഹാനന കൽപ്പവൃക്ഷം എന്നർത്ഥം. കാമധേനു മാതിരി എത കേട്ടാലും പൂർത്തി വണ്ണപ്പെട്ട തരപ്പെട്ട സ്വർഗലോകത്ത് വൃക്ഷമാക്കും മരമാക്കും കൽപ്പവൃക്ഷം. അതുമാതിരി കാമധേനു പശു, അതുമാതിരി ചിന്താമണി, എത കേട്ടാലും നമുക്ക് അത് നമുക്ക് തരപ്പെട്ട അത് തരപ്പെട്ട ഒരു രത്നമാക്കും ചിന്താമണി. അപ്പോ എതക്കേട്ടാലും തരപ്പെട്ട ഒരു കൽപ്പവൃക്ഷമാക്കും ഭഗവാൻ. അന്ത വൃക്ഷം എന്നത് തന്നെ അശേഷമൂലം എല്ലാ പുരുഷാർത്ഥങ്ങളോടും വേരായിരിക്കുന്നത് ഭഗവാനാണ്. പുരുഷാർത്ഥങ്ങൾ 4, ധർമ്മം, അർത്ഥം, കാമം, മോക്ഷം. അതിലെ മോക്ഷമാക്കും പരമപുരുഷാർത്ഥം. എല്ലാ പുരുഷാർത്ഥങ്ങളോടും മൂലമായിരിക്കറ, വേരായിരിക്കറ, അതായത് എല്ലാ പുരുഷാർത്ഥങ്ങളെയും ഭഗവാൻ താൻ കൊടുക്കറാൻ അർത്ഥം. അന്ത പുരുഷാർത്ഥങ്ങളോട് വേരായിരിക്കറ, അന്ത കൽപ്പവൃക്ഷത്തോട്, ഭഗവാനാകര കൽപ്പവൃക്ഷത്തോട് മൂലത്തെ പാദത്തെ ഉപേയുവാൻ ഞാൻ പ്രാപിച്ചിരിക്കേൻ. ഉങ്ങളോട് പാദത്തെ ഞാൻ ശരണടഞ്ഞിരിക്കേൻ. എന്നോട് ഉദ്ദേശം എന്നത് എനക്ക് യോജിച്ച ഒരു നല്ല പത്നി. എന്നോട് അന്ത ഗൃഹസ്ഥാശ്രമം ഞാൻ നടത്തിട്ട് പോയി, ഞാൻ വന്ന് അന്ത മോക്ഷങ്കര നിലയ്ക്ക് പോറത്തേക്ക് എനക്കൊരു ഗൃഹിണി ആവശ്യമാക്കും. നല്ല പത്നിയായിരിക്കണം, അനുകൂലയായിരിക്കണം. അപ്പടി ഒരു അനുകൂലയാണ് പത്നിയെ കിടക്കരുത്താക്കും ഞാൻ ഇപ്പോ ഉങ്ങൾട്ട് അപേക്ഷിക്കറേ. അപ്പൊ 10,000 വർഷം തപസ് ചെയ്യുമ്പോൾ ഇത് ഉദ്ദേശമുണ്ടായിരുന്നു എന്ന് കേട്ടനെ? ഇല്ലേ,
தபஸ் தொடங்கினது வந்து என்னது பகவத் தரிசனத்துக்கு வேண்டியாக தபஸ் பண்ணினேன். ஆனா 10,000 வருஷம் தபஸ் பண்ணி பகவான் பிரத்யக்ஷப்பட்ட உடனே ஏன் இப்படி கேட்கிறாருன்னா, கர்தம பிரஜாபதிக்குள்ள காமங்கிறது பின்னையும் பாக்கி இருந்தது, அதனாலேயாக்கும் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசிக்கணும், தனக்கு அனுகூலையான ஒரு பத்னி வேணும்ங்கிற ஒரு ஆசை வந்தது. அப்போ நீங்கள் 10,000 வருஷம் தபஸ் பண்ணினாலும் காமங்கிறது அடங்கும்னு நினைக்கப்படாது. பகவத் தர்சனம் கிடைச்சது, அதை உத்தேசித்தான் தபஸ் பண்ணினார். ஆனால் பகவான் பிரத்யக்ஷப்பட்ட உடனே அவர்கிட்ட எனக்கு நல்ல ஒரு பத்னி, ஒரு கிரகிணி வேணும் சொல்லிட்டாக்கும், அந்த ஆசையாக்கும் பகவான் கிட்ட இவர் முன் வைக்கிறார். அந்த ஸ்துதி தீரதில்லை, இப்போ தன்னோட உத்தேசம் இதாக்குங்கிறத இங்கே சொல்கிறார். இன்னமும் பகவான்கிட்ட கர்தம பிரஜாபதி என்னென்ன சொல்கிறாருங்கிறது நமக்கு அடுத்த வாரம் வாசிப்போம். பிரிவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். பிரிவாச்சரணம். தங்கே நின்று
Shakti Taru Sadguru
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.